கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த நாளிலே நம்ம சந்திக்கிறதுக்கான தேவன் தந்த கிருபைக்கான தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகாய புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சகன் அருண் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர்ல இருக்காங்க அருண். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, மாலை வேலைக்காய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த லாக்டவுன் டேஸ்லையும் நாங்கள் ஒன்றாக இணைந்து உம்முடைய வேத புஸ்தகத்தை நாங்கள் படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒவ்வொரு புஸ்தகமாக நாங்கள் படித்து வருகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் உம்முடைய ஞானத்தினாலும் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புகிறீர், காரியங்களை எல்லாம் தெளிவாக்குகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இன்றைய வாரத்துல ஆண்டவரே ஹகாய் புக்கை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இந்த புஸ்தகத்திலிருந்து அநேக காரியங்களை எங்களுக்கு எடுத்து கொடுத்து நீர் எங்களுடைய ஆண்டவரே எங்களுக்கு புரிகிறது போல நீர் சொல்லிக் கொடுக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே அந்த நாட்களில எப்படி எழுப்புதல் வந்தது, உம்முடைய ஆலயத்தை கட்டும்படியான தடைகள் எல்லாம் வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது போல ஒரு எழுப்புதலை கர்த்தாவே இந்திய தேசத்துல உமக்காக அநேக சபைகள் எழும்பவும், அநேகரை ஆண்டவருக்காய் நாங்கள் எழும்பவும், ஆண்டவரை எழுப்பவும் கர்த்தர் எங்களை எடுத்து உபயோகப்படுத்துவீராக. ஒரு செருபாபேலை போல நாங்கள் காணப்பட ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை நீர் உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற ஆண்டவரே நாங்கள் பில்லியன் கருத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே இடைப்படுகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் கர்த்தாவே நீர் சொல்லிக் கொடுங்கப்பா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ சோ மச் அருண். தேங்க்யூ. நம்ம இந்த ஆகாய் புஸ்தகம் ஒருவேளை 2வது அதிகாரமா இருக்காந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி படிக்கணும்னு நினைச்சோம். அடுத்த வாரம் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுடைய இந்த லாக்டவுனுடைய கடைசி வாரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே நார்மலா வந்துடும் சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அடுத்த வாரம் கடைசியா இருக்கிறதுனால நான் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் தட் வி வில் ஸ்டடி ஜான்ஸ் காஸ்பல், யோவான் சுவிசேஷத்தை குயிக்கா பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஐ நோ தட் இட்ஸ் அ லாங் பேசேஜ், ஆனாலும் ஒரு ஓவர் வியூ மாதிரி நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியாது. எனவே நம்ம வி வில் ஸ்டடி புக் ஆஃப் ஜான். தென் குயிக்கா நம்மளுடைய என்ன பார்த்தோம்னு சொல்றதை நம்ம பார்த்தணும். நான் இன்னைக்கு 2வது சாப்டர் ஃபுல்லா படிக்கணும். சம் ஆஃப் யூ டெஃபினட்டா யோசிப்பீங்க, ஏன் நம்ம 3 நாள் வந்துட்டு 1 சாப்டர் மட்டும் படிச்சுட்டு ரொம்ப ஹரிடா போறோமேன்னு சொல்லிட்டு. ஐ எம் சாரி, அது மாதிரி ஆகி போயிடுச்சு. ரைட், போஸ்ட் எக்ஸிலிக் ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பா நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாகாய், சகரியா, மல்கியா. பிறகு ஹாகாய் நினைச்சிங்கன்னா இந்த 3 வார்த்தையும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய நோக்கம், கடவுளுடைய திட்டம், பர்பஸ் ஆஃப் காட், த பீப்புள் ஆஃப் காட், ப்ராமிசஸ் ஆஃப் காட், இதை 3 நீங்க ஞாபகம் நினைக்கிறேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்ற தலைப்பு வந்து நமக்கு மிக முக்கியமாக ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக இருக்குது. 4 நாளில், அதாவது 3 நாளில் 4 செய்தி ஆகாய்க்கு வந்ததை ஒரு புஸ்தகமா நம்ம வாசிச்சோம். அந்த டெம்பிள் கட்டுவது மிக முக்கியம் என்று நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம பார்த்த மிக முக்கியமான ஒரு காரியம்னா தேவன் கர்த்தர் என்ற வார்த்தை அதிகமா இருக்கிறது. தேவன் எப்படி இந்த சரத்துல செயல்பட்டார், இப்போ அதை செயல்படுகிறார், நம்முடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்துகிறார் சிலது நம்ம கேட்கும் பொழுது நமக்கே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சேனைகளின் கர்த்தர் என்ற வாக்கியம் வந்து 14 முறை வருவதாகவும் இந்த போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட்ல அதிக முறை அது உபயோகப்பட்டதாக நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு மனுஷர்களுடைய பிரச்சனைகள் சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருந்த ராங் ப்ரையாரிட்டிஸும் கரெக்ட் செஞ்சுக்கலாம்னு சொல்லி விட்ட காரியம் தான் நமக்கு பெரிய எச்சரிப்பை தந்ததாக நம்ம பார்த்தோம். அதோடு கூட அன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது லீடர்ஸுடைய ரோல் அது மிக முக்கியமானதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு திருச்சபையின் தலைவர்கள் அல்லது தேசத்தின் தலைவர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற நாட்களில் நம்ம அப்படியா யோசிக்காதபடிக்கு நம்மளுடைய பொறுப்புல இருக்க கொடுக்க பொறுப்புல கொடுக்கப்பட்ட காரியங்களில் எப்படி நான் எவ்வளவு தூரத்துக்கு ஓப்பன் மைண்டடா இருக்கேன்,
எவ்வளவு தூரத்துக்கு நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், எவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய ரோலை நான் பிளே பண்றேன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும் சொல்லி அன்னைக்கு பார்த்தோம். கத்தரை ப்ளீஸ் பண்ணதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நேற்று சின்ன பகுதி தான் நம்ம படித்தோம், 4 வசனத்தை தான் படித்தோம். பட் நான் திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது யோசிக்கிறேன், ஒரு 2 அதிகாரம் 9 வசனம் வரைக்கும் படிச்சிருக்கலாமோன்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருந்துச்சுன்னா நான் மற்ற நாட்கள் செஞ்ச மாதிரி ஹரிடா போன மாதிரி இருந்திருக்கும். நேற்று படித்ததுனால ஆகாயத்தீக்கு தரிசன புத்தகத்துல உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா, பிரசங்கம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா, அல்லது பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு நீங்க சான்ஸ் கிடைக்கும் பொழுது இந்த பகுதியை நீங்க அதிகமா யூஸ் பண்ணு நான் விரும்புகிறேன். 12 வசனம் அவங்க மக்கள் கீழ்ப்படைந்தாங்க, தேவனுக்கு பயந்திருந்தாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்தாங்க, தேவன் அவரோடு கூட இருந்தார். அந்த செய்தியை வந்து நம்ம திட்டமும் தெளிவுமாக இப்ப அருண் ஜெபித்தது போல திருச்சபையிலே ஒரு எழுச்சி வருவதற்கும், நம்மளுடைய ஊழியங்களிலே நம்மோடு கூட மற்றவங்க நம்முடைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்ம உற்சாகப்படுத்துவது போல மற்றவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த பகுதியை நீங்க அதிகமா உபயோகிக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன். குறிப்பா நேற்று மாலையில முடிச்சுட்டு சவன் மதிவாணன் ஜோ பண்ண பிறகு ஐ வாஸ் சோ மச் ஹாப்பி. அதாவது ஒரு நல்ல ஒரு சவால நேற்று நம்ம கேட்டது போல நான் உணர்ந்தேன். அதுக்கான தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். ஒரு நம்ம 4 வசனம் தானே படிச்சோம்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணல, அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த 4 வசனங்களை வைத்து எல்லா இந்த 2 அதிகாரம் மிக முக்கியமான வசனங்கள் இருக்கிறது. இந்த 2 அதிகாரம் மிக முக்கியமானதுதான். ஆனாலும் இந்த 1 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் இருக்க பகுதியை நீங்க அதிகமாக தியானிக்கவும் உங்களுக்கு சொந்தமாய்க்கொள்ளணும் நான் விரும்புகிறேன். அதே போல இன்னைக்கும் 2 அதிகாரம் முதல் 9 வசனங்கள் மிக முக்கியமானதுதான். நம்ம நேத்தே படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இட்ஸ் ஓகே, டோன்ட் ஃபீல் பேட். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா 2 அதிகாரத்தை 3 பிரிவா நம்ம பிரிக்கலாம். ஓகே, முதல் 9 வசனங்கள் என்ன, அடுத்தது 10 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும், 20 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் இருக்கிற 3 பகுதியில நம்ம படிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி ஜீவாவை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். ஹாகாய் 2 அதிகாரம் முதல் 9 வசனங்கள். ஜீவா ஃப்ரம் மதுரை ஈயு. அப்பா என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கலையா? கிளியரா இருக்குமா? படிக்கிறப்போ ஆகாய் 2 அதிகாரம் 1-9 வசனங்கள். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் எனும் தீர்க்கு தரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயலேத்திலின் குமாரனாகிய சிறுபாபேல் எனும் யூதாவின் தலைவனோடும், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியரோடும் ஆசாரியரோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு, இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் செர்பாபேலே, நீ திடன்கொள் என்று கத்த சொல்கிறார். யூத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். Thank you very much ஜீவா, it was a very good reading. நாம் இப்ப பார்த்தது போல அந்த கீழ்ப்படிந்த, தேவனுக்கு பயந்திருந்த, தேவனுடைய பணியை செய்ய துவங்கின அந்த மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம இங்க வாசிக்கிறோம். அதாவது 9 வசனங்களை பார்க்கிறது. 2வது பகுதி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. ஈவன் பைபிள் கமெண்டேட்டர்ஸே அதுல பின்னால் இருக்கிற பகுதியில 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனாலும்
அதுல நம்ம திட்டமா பார்க்கக்கூடியது வந்து ஒருவேளை பரிசுத்தம் இல்லாதபடிக்கு வாழ்ந்த மக்களும் கூட தேவனுடைய கிருபையினாலே ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. இந்த நாளிலிருந்து நான் உன் ஆசீர்வதிப்பேன் என்று அந்த மக்களுக்கு தேவன் சொன்ன செய்தியை நம்ம இரண்டாவது பகுதியை வாசிக்கிறோம். மூணாவது பகுதி வெரி கிளியர், அந்த நான்கு வசனங்களில தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நபர் தேவனுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதனால நான் தெரிந்து கொண்ட பணியாள் என்று தேவன் சொல்லத்தக்க அளவுக்கு இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். முதலாவது பகுதி இப்ப நம்ம வாசிக்க கேட்ட பகுதி, அந்த டைம் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மாசம், கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6 மாதம் 24 தேதியிலே அது நடந்ததுன்னு சொல்லிட்டு போன வசனத்துல வாசிக்கிறோம். முதலாம் அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா இங்க வந்து 7 மாதம் 21 தேதியிலன்னு சொல்லிட்டு ஒரு மாச காலம் அவங்க கேப் இருந்திருக்குது. பட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இதுக்கு முன்னால இருந்த கேப்புக்கும் இதுக்கும் உள்ள ஒரு கேப் நம்ம வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து அவங்க ஆல்ரெடி தே ஸ்டார்டட் வர்க்கிங் அப்படிதான் இதுக்கு முந்தின பகுதி சொல்லுகிறது 15 வசனத்துல. அதனால நேத்து நம்ம பார்த்த 23 நாட்கள் கேப் இருந்ததுக்கும் இப்போ பார்க்குற கேப்புக்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கணும். அதனால தான் ஹாகாய் டெஃபினட்டாக டேட்டை சொல்லி எழுதியிருக்கிறார் என்று ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெவலேஷனாக நம்ம பார்க்கலாம். நிறைய கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கால் அந்த இடத்த வந்து அவங்க கிளீன் பண்ணியிருப்பாங்க. காரணம் ஆல்ரெடி வினோ தட் 536 அவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, எல்லாம் செட் பண்ணிட்டாங்க, ஃபவுண்டேஷன் போட்டாங்க, அது பிறகு நிப்பாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி மற்றபடி அவங்க தே அபவுட் டு ஸ்டார்ட் த ஒர்க். முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பட் இப்போ வந்து அந்த ஒரு மாத காலத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு உற்சாகமான செய்தியை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். நான் எதுக்கு இதை சிம்பிளான ஒரு காரியமாக இருந்தாலும் இதை எதுக்கு சொல்ல வரஞ்சுனா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அற்புதமான விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான வார்த்தையினால சில நிகழ்வுகளால நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ரியலி காட் இஸ் கிரேட். ஓகே, அண்ட் தென் வி நீட் டு கான்ஸ்டன்ட்லி லுக் ஃபார் காட்ஸ் கைடன்ஸ். ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய வழிநடத்துதல், ஆண்டவர் உற்சாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம எப்பொழுதுமே கேட்க வேண்டியது அவசியம் சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். சோர்ந்து போய் கொண்டிருக்கிற நமக்கு தான் இந்த வார்த்தைன்னு நான் திட்டமாக நம்புகிறேன். ரெண்டாவது காரியமாக பீப்புள், இதை நம்ம முதலே பார்த்துட்டோம் நான் நீங்க நினைப்பீங்க, ஆனா இங்க வரக்கூடிய இந்த 3வது வசனத்துல பார்க்கக்கூடிய ஒரு பீப்புளை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். எல்டர்லி பர்சன்ஸ், அவங்க எல்லாமே 80 வயசுக்கு மேல வந்திருப்பாங்க. காரணம் அவங்க ஆலயம் இடிபட்டதை பார்த்திருக்காங்க. உங்களில் மீந்திருந்தவர்கள் யார், இந்த ஆலயத்தின் முந்திர மகிமையை கண்டவர்களில் மீந்திருந்தவர்கள் யார்ன்னு சொல்லிட்டு, தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால அவங்க ஒரு சின்ன பிள்ளைகளாக பயங்களாக இருந்திருப்பாங்க. அவங்க அந்த ஆலயத்தை பார்த்துருப்பாங்க, குளோரியஸ் டெம்பிள். ஸோ இந்த காலத்திலும் நம்மளுடைய சர்ச்சிலையும் சரி, நம்மளுடைய ஊழியங்களிலும் சரி, பாலிடிக்ஸ்லையும் சரி, தெர் ஆர் சம் எல்டர்லி பீப்புள். அவங்க பழைய காலங்களாக அறிந்திருக்கிறாங்க. இப்போ சொல்லப்போனா இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயும் ரிபப்ளிக் டேயும் ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. பட் அதே நேரத்தில் நான் சென்னையில் இருக்கும் பொழுது என்னுடைய அண்ணன், அதாவது ஃபர்ஸ்ட் டே என் ஒய்ஃபுடைய அத்தா வந்து அவங்கள நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். பட் அந்த ரொம்ப ஆச்சரியமா பார்க்கக்கூடியது, இண்டிபெண்டன்ஸ் டேலலாம் அந்த மெசேஜ் கொடுக்க போகும் பொழுது அல்லது அந்த ஃபிளாகுக்கு சல்யூட் பண்ண போகும் பொழுது அவங்களுடைய கண்லேருந்து அப்படியே தண்ணி வரும். ஹி வாஸ் அ பெரிய ஆஃபீஸர், கவர்மெண்ட்ல வந்து செக்ரட்டரி பெரிய ஆஃபீஸராக இருந்தாங்க. பட் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு அப்போ இருந்த அந்த நாட்கள் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறேன்னு சொல்ற ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். வீட்டிலலாம் கலாட்ட பண்ணுவாங்க, பாருங்க அண்ணனை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்பா இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க, அதாவது அப்படி அழுகுறாங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க. பட் வாட் ஐ வாண்ட் கம்யூனிகேட் இஸ் எல்டர்லி பீப்புள் எங்க இருந்தாலும் சரி, தே கனாட் பி கன்சிடர்ட் அஸ் அவ்வளோதான் அவுட் டெட் அல்லது அவங்க வேண்டாம் சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய தன்மை வரக்கூடாது. அதே நேரத்தில் எல்டர்லி பீப்புள் இன்னைக்கு சர்ச்சிலையும் சரி ஊழியத்திலையும் சரி அதிகமாக இருந்து பழைய காலத்தையே பற்றி பேசி, நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் டே பேசினது போல பழைய காலத்தையே பேசி நொந்து போக வைக்கவும் கூடாது. அது வந்து இந்த பகுதியில்
நம்ம திட்டமா நம்ம பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமையுள்ளதா இருக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கும் பொழுது நம்ம எப்படி வந்து இவாலுவேட் பண்ணி சாலமோன் கட்டின மாதிரி இல்லையே கட்ட முடியாதுன்னு சொன்ன மாதிரி நம்ம பேசிட்டு கூடாது. ஸோ இட் இஸ் அ வார்னிங் ஃபார் போத் ஆஃப் அஸ். அதாவது யங் பீப்புள் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எல்டர்லி பீப்புளுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம், எவ்வளவு பேர் எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள திருச்சபையில அவங்கள ரெகனைஸ் பண்றோம் சொல்றது, ஊழியத்துல ரெகனைஸ் பண்றது சொல்லி ஒரு காரியம். அதே மாதிரி எல்டர்லி பீப்புளும் we have to be very careful. It's not only elderly people. நீங்க ஒவ்வொருவருமே ஒரு விதத்துல நீங்க எல்டரா இருப்பீங்க புரிஞ்சா. நீங்க யூத் மீட்டிங் நடத்திட்டு இருந்தீங்கன்னா யூத் மீட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்க எல்லாம் இப்ப சீனியர்ஸ் ஆயிட்டீங்க, உங்க யூத் மீட்டிங்கை பார்க்கும் பொழுது நீங்க அப்படிதான் பேசுவீங்க. சண்டே ஸ்கூல் நல்லா எடுத்துட்டு இருந்தீங்க, சண்டே ஸ்கூல்ல நல்ல ஒரு லீடரா இருந்தீங்க, இப்ப அதை முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துட்டீங்க, உங்க சண்டே ஸ்கூல்ல பார்க்கும்போது எங்க காலத்துலாம் அப்படி இருந்துச்சு. ஸோ எல்டர்லி பீப்புள் சொல்றது வந்து ஐ எம் நாட் ஒன்லி ஐ மீன் ஒன்லி எல்டர்லி பீப்புள், வயசுல மட்டும் இல்ல எல்லா காலங்களிலும் நம்ம வி பிகம் அன் எல்டர்லி பர்சன்ஸ். ஹவு மச் சர்ச்சும் மிஷன்ஸும் ரெகனைஸ் பண்ணுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ திங்க் இட்ஸ் ஒரு மேஜர் கன்சர்னா நான் பாக்குறேன். இன்னைக்கு ரெண்டு பக்கமும் நான் பாக்குறேன், எல்டர்லி பீப்புள் தான் நிறைய சர்ச்சஸ்ல போய் அவங்க டாமினேட் பண்ணி கெடுத்துடுறாங்க, அவங்க கடைசி வரைக்கும் பிரசிடண்டாகவும் செக்ரட்டரியாக இருக்கணும் செக்ரட்டரியாகவும் ட்ரெஷராகணும்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க. தட்ஸ் வெரி சேட். ஊழியத்திலையும் நிறைய ஊழியங்களில் எங்க காலத்து மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய சீனியர்ஸ் வந்து கெடுத்துடுறாங்க. ஆனாலும் இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்து எல்லாருமே தேவை என்பதை நம்ம உணர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பகுதியிலிருந்து அதை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். மூணாவது காரியம், இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் பார்க்கறது, டேக் ஹார்ட், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நீ திடன் கொள் சொல்லிட்டு இந்த வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்றார் ஆண்டவர். மூணு முறை சொல்றார் திடன் கொள் திடன் கொள் சொல்லிட்டு. பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னதான் அவங்க ஒர்க் பண்ணி ஒரு மாசம் ஆனாலும் கூட தே வாண்டட் டு ஹாவ் தட் ஸ்டேட்மெண்ட். அதுதான் நான் இன்னைக்கு உங்களோட பாரத்தோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வி ஹவ் ஸ்டார்டட் சம் குட் ஒர்க், ஓகே, உலகத்துல சர்ச்சில் இருந்தாலும் சரி, மற்ற உலகத்துல இருந்தாலும் சரி, மற்ற சின்ன சின்ன காரியங்களா இருந்துக்கலாம். பிறகு டவுன் த லைன் மேபி ஒன் இயர் லேட்டர், டூ இயர்ஸ் லேட்டர், வி ஆர் ரியலி டவுன். அதை விட்டுட்டு நம்ம மற்றதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், பட் நமக்கு அந்த மனசுல இருக்கும், ஐயோ அது வந்து ஃபெயிலியர் ஆச்சே, நான் யூத் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் அது ஒழுங்கா செய்யலையே, சண்டே ஸ்கூல் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் செய்யலையே, இதை செய்யணும் அதை செய்யணும் நினைச்சுனே அது செய்யலையேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஏதாவது குத்தப்பட்டோம்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் பி ஸ்ட்ராங், பயப்படாதீர்கள் சொல்லிட்டு அந்த செய்தியை நம்ம கேட்க வேண்டியிருக்குது. ஸோ இந்த ஆகாயத்திற்கு புத்தகத்தை நான் முடிக்கும் பொழுது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சவால் என்னன்னா, நீங்க ஒரு பெரிய தீர்மானம் பண்ணிப்போம், அருண் ஜோ பண்ணது போல ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக்குவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரைஸ் லார்ட், அது கண்டிப்பா எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில சோர்ந்து போன வேலைகளில சோர்ந்து போன நிகழ்ச்சிகளில நம்ம சந்திக்கப்பட்டு ஆகாயத்திற்கு மூலமாக எழுப்புதல் பெற்றுக்கொண்டோம்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதில் நான் ரெண்டு மூணு வார்த்தைகள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். முன்னாலேயே ஐந்தாம் வசனத்தில் பார்த்தது போல என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பான்னு சொல்றது ஒரு பெரிய பிளெஸிங்காக நாம் பார்க்குறோம். நம்ம நேத்தையே பார்த்தது போல நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய பிளெஸிங்காக பார்க்குறோம். இன்பிட்வீன் இருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். நாலாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஐந்தாம் வசனத்துல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. ஐ ரியலி லைக் இட், ஓகே. அது நம்ம திரும்பவும் நம்ம பார்க்க போகிறோம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எக்ஸைல சொல்றாரு, எக்ஸைலஸ பற்றி எக்ஸைல சொல்றாரு. ஸோ காட் இஸ் சோ மச் பார்ட் ஆஃப் த ஹிஸ்டரிங்கிறத மறந்தே போகக்கூடாது, ஓகே. தென் அடுத்த பகுதியாக ஐந்தாம் வருஷம் முடிஞ்ச பிறகு ஆறாம் வருஷத்துக்கு பிறகு ஒரு ஷிப்ட் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், ஓகே. நமக்கு இந்த வேர்ட் டெஃபினட்டா நம்ம பார்க்கணும், இன் அ லிட்டில் வாய், கொஞ்ச காலத்துலன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய வார்த்தை. அது வந்து நமக்கு டக்குன்னு ஹியூமன் மைண்ட்ல அல்லது நம்முடைய நம்ம கேஷுவலா யோசிக்கும் போது என்ன நினைக்கிறோம்னா, ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அல்லது ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஆண்டவர் அந்த பெரிய எழுப்புதலை அதாவது
ஒரு அசைவை கொடுக்க போகிறான்னு சொல்லி இட் குட் பி பாசிபிள். ஆனா இந்த எபிரேயர் 12 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அதுல வந்து எபிரேய ஆக்கியோன் மிக அழகாக சொல்லுகிறார். அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களையும் பற்றி பேசிவிட்டு 12:26 வாசிக்கிறேன். ஓகே, அவருடைய சத்தம் இப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நல்லா கவனிங்க, அசைய பண்ணுவேன் என்று, வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. ஓகே, ஒன்ஸ் மோர் சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது இன்னும் ஒரு முறை சொல்லி சொன்னவர், அப்படி வாக்கு சொன்னவர் என்ற சொல்லானது அசையாதவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் போல மாறி போகும். த கிரியேட்டட் திங்ஸ் வில் பிகம் லைக் வாட் ஹஸ் இன் த ப்ரீவியஸ், அதாவது எப்படி ஒரிஜினலா இருந்துச்சோ அந்த மாதிரி போக போகுது. ஆனா அசைக்கப்படாமல் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் அது உறுதிப்படப்படாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோ ஆனாலும் ஒரு கால் வரப்போகுது, அந்த ஒன்ஸ் மோன்ஸ் ஓட காலம், அதாவது கொஞ்ச காலத்துக்குள்ள இன்னும் ஒரு தரம் சொல்றது வந்து இட் இஸ் எட்டுக்கா, நம்ம தான் அதை அறிந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு வந்து அது பெரிய காலமே கிடையாது, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 1000 வருஷம் ஒரு நாளுக்கு சொல்லிட்டு, சோ 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு சொல்லும் பொழுது 2 நாள் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. இப்ப நமக்கு 2 நாள் முடிஞ்சுன்னா என்ன காரியம், பெரிய பெரிய காரியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 2 நாள் தானே முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, சோ கிட்டத்தட்ட ஆண்டவருடைய பார்வையில 1000 வருஷம் ஒரு நாளா இருக்க சூழ்நிலையில நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கொஞ்ச காலம் சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் சம்திங் ஒரு டேட் வைஸா கூட இருக்க காலம் அல்ல, இட்ஸ் எட் டு கம். அந்த வாக்கு தத்தம் நிறைவே போகிறது எபிரேயர்கள் சொன்னதை நம்ம மறந்தே போகக்கூடாது. ரைட், ப்ராமிசஸ் ஆஃப் காட் டெஃபினட்டா இந்த பகுதியில் நிறைய இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் டே மண்டே படிக்கும்போதே பார்த்தோம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஃபியூச்சரிஸ்டிக்கா இது இருக்கு என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஆக்ட், காட் வில் ஆக்ட்ன்றத வந்து அதுல ஸ்ட்ரெஸ் பண்ணி போட்டிருக்கதை இங்க பார்க்கலாம். ரைட், அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்பாக ஒரு சில நிமிஷங்கள் நான் இதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை அந்த மக்களுக்கு ஆகாய தீர்க்கதரிசி மூலமா கொடுக்கப்பட்ட செய்தி என்னன்னா, இடிபட்ட ஆலயத்தை வந்து தரமட்டமான ஆலயத்தை வந்து கட்டுவது. இன்னைக்கு வந்து ஆலயம் கட்டுவது மட்டும்தானா? திரும்ப நான் அருணுடைய ஜபத்துக்கு போறேன், அவர் அழகா ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இடிக்கப்பட்ட ஆலயங்கள் அல்லது கட்டப்பட வேண்டிய காரியங்கள் சொல்லிட்டு ரெண்டையும் சொன்னார். வெரி ட்ரூ, இன்னைக்கு ஆலயங்களை கட்டுவதும் நமக்கு அவசியம், கட்டப்படாமல் இருக்கிற இடங்களில் கட்டுவது வந்து மிக அவசியம். அதோடு கூட பில்டிங் பீப்புள், பில்டிங் ஃபேமிலிஸ், இதெல்லாமே மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அண்ட் தென் இப்போ நமக்குள்ள ஒரு லெத்தாஜிக் ஃபீலிங், அதெல்லாம் போது இப்பதான் சேலத்துல என்ன எத்தனை சர்ச் இருக்குது, சென்னையில எவ்வளவு சர்ச் இருக்குது, அது மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு நம்ம அப்படியே பேசிக்கொண்டிருக்கிறோம். But we have to go a long way. இன்னும் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. சந்திக்கப்படாமல் இருக்கிற மாவட்டங்கள் எத்தனையோ இடங்கள் இருக்குது, இன்னும் சந்திக்கப்படாத மாநிலங்கள்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் நேற்று வந்து ஒரு மிஷன்ஸ் மீட்டிங்ல கலந்து கொள்ளும் பொழுது அவர் ஞாபகப்படுத்தின காரியம், டாக்டர் எபினேச சுந்தரராஜ் சொல்லிட்டு இந்தியா மிஷன் அசோசியேஷனுடைய பழைய ஜெனரல் செக்ரட்டரி, வெரி நைஸ் மேன், இஸ் வெரி எல்டர்லி மேன். அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடங்களையும் சரி ஆலயம் சொல்லும் பொழுது மக்கள் நடந்து போயிடணும் அல்லது சைக்கிள்லயாவது போய் சேர்ற அளவுக்கு ஒரு பக்கத்துல ஒரு ஆலயமா இருக்கணும்.
அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க கஷ்டப்பட்டு டவுன் பஸ் ஏறி அல்லது கால் டாக்ஸி எடுத்துட்டு போன கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் ரியலி ரீச். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அல்லது அட்லீஸ்ட் சைக்கிள்ல போற அளவுக்காவது சர்ச்சஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பட்டணங்கள் நிறைய பட்டணங்களிலே இன்னும் அப்படிப்பட்ட சர்ச்சஸ் கட்டப்படாமல் இருக்கிறது. ஓகே, சர்ச்சஸ்னா மீன்ஸ் நீங்க பெரிய பெரிய சர்ச் பில்டிங் நினைக்க வேண்டாம். விடுதியங்கள் அப்படிப்பட்ட ஆலயங்கள் எழுப்பப்படணும். அதுக்கு மேலாக சபைகள் கட்டப்படணும். சபைகள் கட்டப்படணும்னா இண்டிவிஜுவல்ஸ் ஷுட் பி ரீச், தனிப்பட்ட மனிதர்கள் கட்டப்படணும். இன்னைக்கு கேரக்டர் பில்டிங் சொல்லிட்டு நிறைய பேசுறோம். ஒரு சோர்ந்து போனவனை வந்து பலப்படுத்தும் பொழுது அவனுக்கு தைரியத்தை கொடுக்குறோம். குறிப்பாக நம்ம யூ ஈஜ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ்ல அதை நம்ம எக்ஸாக்டா நம்ம செய்யறோம். யங் பீப்புள் இந்த நல்ல பீரியட்ல அவங்க நல்ல ஆண்டவர் அறிந்து கொண்டாங்கன்னா, சத்தியத்தை அறிந்து கொண்டு விடுதலோடு வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கேரக்டர் நம்ம பில்ட் பண்ணிடுறோம். ஸோ வி ஆர் இன் த ரைட் ட்ராக். So just don't think of only student ministry. Think of children. நம்ம சர்ச்சஸ்ல இருக்கிற சில்ட்ரன், நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு துடிப்பு இருக்கணும். டெஃபினட்டா ஐயோ இது மாதிரி மக்களுக்கு நம்ம கட்டுறதுக்கு என்ன காரியங்கள் செய்யறேன்னு சொல்லிட்டு. தேவன் உங்களுக்கு என்ன வாரத்தை கொடுத்துருக்காரோ இன்னைக்கு அதை நீங்கள் யோசிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ரெண்டாவது காரியம், we need to build families. ஒன்று வந்து நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து நிறைய ஊழியக்காரங்களுக்கு பெரியவங்களுக்கு அது கொடுக்குற ஒரு வாய்ப்பு என்னன்னா, என் மகளுக்கு ஒரு பொண்ணை பாருங்க, என் மகனுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்ற மாதிரிலாம் லைக் தட் பீப்புள் வில் சே. ஸோ நாட் ஓன்லி ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷிங் ஃபேமிலிஸ், இன்னைக்கு உடைந்து போகிற குடும்பங்கள் அல்லது பிரிந்து போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள், வேதனையோடு கூட இருக்கிற குடும்பங்கள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுல, கணவன் மனைவிகள் இருக்க உறவுல, அல்லது அவங்களுக்கும் சமுதாயத்துக்குள்ள உறவுகளில் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கும் பொழுது வி ஹாவ் அ ரோல் டு பிளே. வி ஹாவ் டு பில்ட் ஃபேமிலிஸ். கண்டிப்பா ஃபேமிலிஸ் பில்ட் பண்ணிட்டாவே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். மினிஸ்ட்ரியிலையும் சரி, திருச்சபையிலையும் சமுதாயத்திலையும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ வி ஹாவ் டு டேக் சீரியஸ்லி. ஐம் ஸோ ஹாப்பி டீன் ஜெஃப் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலிஸ்க்காக சொல்லி ஒரு செமினார் வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஐ விஷ் தட் ஃப்ரீயா இருக்கவங்க ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு போன வாரம் நினைக்கிறேன் ஒரு 10 நாளுக்கு முன்னால ஆந்திர பிரதேஷ் யூஎஸ்ஏ ஏபி வந்து அங்க இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 700 ஃபேமிலிஸ் ஜூம்ல அட்டன் பண்ணிருக்காங்க. அப்பா எனக்கு ஆச்சரியம் ஆச்சு அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது. 697 ஃபேமிலிஸ் அட்டன்டட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, ஜூம்ல யூஎஸ்ஏ ஏபி நடத்தின ஃபேமிலி கான்ஃபரன்ஸ்ல 697 ஃபேமிலிஸ் அட்டன்டட். So they hear a blueprint of marriage na enna family la eppadi nama children valakkanum aandavarkaga vaalvadharku nama seyalpadum bolu family ku ministry ku eppadi time balance pandrathu adhu maari aneka kaaringal solli koduthirupanga. 700 families are blessed. So nammude teenage fliyum nammude thirchabigalilum appadi patta families build pandrathukku nariya uliyakaarangal theva. Okay, ungalku devan appadi patta oru vaartha kuduthaarna daisey seiyunga. Adhe maari சின்ன சின்ன குழுக்கள் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். அதுக்கு நம்ம டெஃபினட்டா நம்ம we have to take steps. We need to build groups. Okay, ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட்ல மீட் பண்றாங்க. ஈவன் 2 பேர் சேர்ந்து மீட் பண்ண குரூப்ஸே திரும்ப வளர்றத நம்ம பார்க்கலாம். அந்த காலேஜ் கேம்பஸ்ல அல்லது அந்த ஏரியா ஃபெலோஷிப் அல்லது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு EU ஃபெலோஷிப் பார்க்கலாம் அல்லது யூத் ஃபெலோஷிப் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அது மாதிரி குரூப்ஸ் நல்லா வளர்ந்து வருகிறது. நம்ம பார்க்கும் பொழுது we really thank God. சில குரூப்ஸ் எல்லாம் they are growing fast. Okay, clear ah avangalukku objectives irukirathu, avanga time ku start pandranga, time ku mudikranga, then they have content wise it is very good. Ellame nama romba gavanama irkanum. Palaya kaalathula irukka pola romba lethargic ah start pannittu yaar vandhalum seri varaatalum seri kavalapadadhu padiki appadi la irukave koodadhu. Innikku indha kaalathula time is very precious solumbolude college campuses la irukka prayer cells um ஏரியா செல்ஸுமே இன்னும் ஷார்ப்பாக நடத்துறதுக்கு வி ஹவ் டு டேக் எஃபர்ட்ஸ். இந்த காலம் இந்த லாக்டவுன் பீரியட் இட் இஸ் அ லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நம்மளை எவாலுவேட் பண்ணி பார்க்கறதுக்கும் நம்மளை திரும்பி நம்ம என்ன செய்யலாம் என்ற காரியங்களை குறித்து யோசிப்பதற்கு நல்ல வாய்ப்பாக நான் பார்க்குறேன். காரணம் பல கூடுகளில் நான் கலந்து கொள்ளும் பொழுது தட்ஸ் வாட் தேர் டாக்கிங் அபவுட். ஈவன் நேற்று அந்த மிஷன்ஸ் ப்ரோக்ராமில்
ஹைதராபாத் பேஸ்ட் மிஷன் ப்ரோக்ராம்னு வச்சிருந்தாங்க. அதுலயும் ஒன் ஆஃப் த செஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் அவர் போஸ்ட் கோவிட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெவரண்ட் மனோகரன் பேசிட்டு இருந்தாங்க, டாக்டர் ரெவரண்ட் மனோகரன் பேசிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் வெரி குட். ஸோ இன் தட் வே ஆல் ஆஃப் அஸ் ஷுட் டேக் நோட் ஆஃப் இட், ஹவு டு பில்ட் குரூப்ஸ். நாலாவது காரியம் கான்சியஸாக நான் போட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்ட ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் நம்ம என்னென்ன காரியங்களை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இட் குட் பி அ நியூ இனிஷியேட்டிவ். ஓகே, நேத்து திரும்ப நான் ஐ எம் கோயிங் பேக் டு தி சேம் மீட்டிங், மனோகரன் ஞாபகப்படுத்தினார் இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி அ நியூ வேர்ல்ட் ஆர்டர்னு சொல்றாங்க. ஓகே, த ஹோல் வேர்ல்ட் வாஸ் அஃபெக்டட். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, நம்முடைய சொந்த இடம் மட்டுமல்ல, உலகமே அசைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆர்டரே மாறி போயிரும் சொல்றாங்க. நீங்க ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிளைட்ல எல்லாம் இப்போ இடம் உட்காரதுக்கு விட்டு கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 7 மடங்கு டிக்கெட் கூட இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அர்ஜென்டா போறவங்க தங்களுடைய எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போறாங்க. அண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கொரோனா நிமித்தமாக நிறைய பேர் கொரோனாவுக்கு இறந்ததோட மற்றதுக்கு இறந்தவங்க நிறைய பேர் சிக்கா இருந்தவங்களாம் இறந்துட்டாங்க. அது பிறகு ஹாஸ்பிட்டல் போக முடியாது படிக்க இறந்துருக்காங்க. அது மாதிரி நிறைய காரியங்கள். ஸோ மெடிக்கல் லைன் ஒன்று. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ்ல தர் இஸ் அ நீட். இன்னைக்கு இந்த ஆகாய புஸ்தகத்தை நம்ம படிக்கிற நம்ம கவர்மெண்ட் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே கேன் ஐ ஹாவ் சம் நியூ இனிஷியேட்டிவ்ஸ், புரிஞ்சா? புதிதான விதத்தில் நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எனக்கு கொஞ்சம் டியூன் பண்ணும் சுவாமி, எனக்கு கிருபை தாரும், என்னோட பேசும் சுவாமின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபித்தா நல்லமா இருக்கும் நான் நினைக்கிறேன். குயிக்கா இந்த பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். த ஹிஸ்டரி, நம்மளுடைய உள்ளத்தினுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய குடும்பத்தினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இதை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். காரணம் அது வந்து இந்த பேசேஜ்ல ரொம்ப கிளியரா வந்திருக்கிறது. நான் சொன்னது போல ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லணும், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. ஓகே, அந்த வார்த்தையை வாசிக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கும் ஆண்டவர் ஆகாயத்துக்கு சிம்மம் நம்ம உற்சாகப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தை தான் சொல்ல முடியாது. மகனே மகளே, நான் உன்னை ரச்சித்த பொழுது நான் உனக்கு வார்த்தைகள் கொடுத்தேன். ஓகே, சவுல் வந்து தமஸ்கு பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமான விதத்தை சந்திச்சார். நம்முடைய நிறைவேறிய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையின் மாறுதல் நமக்கு அறிந்திருக்கிறோம். ஒரு சிலருக்கு இட் வாஸ் அ ப்ராசஸ், பட் அழைத்த பொழுது அந்த அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், இவன் மூலமா நான் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு. அதாவது தேவன் சவுலோடு கூட பண்ண ஒரு உடன்படிக்கைய சவுலும் அதை புரிந்து கொண்டு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணார். அதன் பின்பு அவருடைய வாழ்க்கை மாறிச்சுன்னு பாக்குறோம். நம்ம ஒவ்வொருவரும் அப்படிதான் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது, எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ வந்து வி மேட் அ கவனன்ட் வித் காட். ஆண்டவரே நீ ரெண்டு தகப்பன், இது வரைக்கும் நான் பிசாச தகப்பன நினைச்சேன், ஐ எம் கோயிங் டு சே நோ டு ஹிம், யூ ஆர் மை ஃபாதர், நான் உங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளையா இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளைய நம்ம மாறிட்டோம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு குடும்பத்துல பிள்ளையா மாறிட்டோம்னா அப்பா பேரை கெடுக்க கூடாது, அம்மா பேரை கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருக்கும். ஓகே, வி மேட் அ கவனன்ட் வித் அவர் ஹெவன்லி ஃபாதர், அது வந்து நம்முடைய பாஸ்ட். தொடர்ந்து பல நேரங்களிலே பல இடங்களிலே தேவன் நம்மோடு கூட நம்முடைய தீர்மானத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேபி அ மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் அல்லது நம்மளுடைய திருச்சபையில கேட்ட ஒரு செய்தி, அது மாதிரி பல இடங்களிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்ட நிமித்தமாக நம்ம எடுத்த தீர்மானத்தை உறுதிப்படுத்திருக்கிறோம். மறுபடியும் ஆண்டவரே நான் இப்படி செய்வேன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட நான் சொல்றேன்னா, இப்போ பிரசன்ட் டே சிச்சுவேஷன் எப்படிப்பட்டதுன்னு சரி எனக்கு தெரியல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஒன்லி கொரோனா, இந்த லாக்டவுன் பீரியட் மட்டுமல்ல, பட் ஓவராலா ஊழியத்துல நம்ம பொருட்படுத்த பின்பு எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, ஒரு சிலர் டெஃபினட்டா வி ஆர் டிஸ்கரேஜ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். நம்மளுடைய இனிமே வந்து நம்மளை சோர்ந்து போக வச்சிருப்பான், நம்மளுடைய சொந்த பிரச்சனைகளே நம்மளை சோர்ந்து போக வச்சிருக்கோம், அல்லது பாவத்தோடு இருக்கிற பிரச்சனைகள், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள், ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, அது மாதிரி பல பிரச்சனைகளினால நம்ம சோர்ந்து டிசார்டர்னு சொல்லும் பொழுது மோர் ஆஃப் ஒரு ஆர்டர்லியா திங்க் பண்ண முடியாதபடிக்கு நம்முடைய மைண்ட் குழம்பி போனதாக இருக்க சான்சஸ் இருக்குது. வி ஆர் நாட் ரியலி ஃபோக்கஸ்ட், அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மூணாவது காரியம் த ஃபியர். வருங்காலத்தை கொடுத்து நம்ம படித்த பிறகு ஜாப் கிடைக்குமா, இதாகுமா அதாகுமான்னு சொல்லிட்டு நம்ம இருந்த பயங்களே ஊழியத்துல நம்ம ஈடுபடல.
அதிலும் குறிப்பாக இப்போ பார்க்கும் பொழுது இன்னும் பயங்கரமான பயத்துக்குள்ளா இருக்கிறோம். ஓகே, நான் சொன்னது போல இந்த போஸ்ட் கொரோனான்னு சொல்ற பாயிண்ட் வந்து நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ் பேசுறாங்க, எக்கனாமிஸ்ட் பேசுறாங்க, அண்ட் சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பேர் சோசியல் ஒர்க்கர்ஸ் பேசுறாங்க, பலதரப்பட்டதான் பேசுறாங்க. சூசைட் நிறைய வந்துடும், அண்ட் மற்றபடி ஃபேமிலிஸ்ல நிறைய பிரேக்கப் ஆயிரும், நம்ம நிறைய காரியங்கள் போஸ்ட் இதுவும் நிறைய ஆக போகுது. பணம் இல்லாதவங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட போறாங்க, நிறைய லோன் எடுத்து பல விதமான காரியங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஐ டு நாட் நோ வாட் இஸ் யுவர் ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர். வருங்காலத்தை குறித்திருக்கிற பயத்துல எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. அப்கோர்ஸ் என்னை போல ஆட்கள் ரிட்டையர் ஆனவங்க எங்களுக்கு வாழ்க்கையில அவ்வளவுதான், இனிமேல் பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களா இருந்துட்டு இருப்போம். பட் ஒரு சிலர் நீங்க எல்லாமே யங் பீப்புள், யூ ஹேட் அ பிக் ஆம்பிஷன், யூ ஹேட் பிக் பிக் பிளான்ஸ், அண்ட் தென் சம் ஆஃப் யூ ஆர் டேக்கன் லோன், அப்படிலாம் செஞ்சிருக்கீங்க. ஸோ நேச்சுரலா த ஃபியர் ஆஃப் த ஃபியூச்சர் வில் பி பார்ட் ஆஃப் இட். ஊழித்திலையும் அப்படி இருக்கிற நிறைய வாய்ப்புகள் உண்டு, நீங்க தயவுசெய்து கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக் கொடுக்குறேன். ஃபியூச்சர்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது இமீடியட்டா நீங்க சோர்ந்தே போகாதீங்க. ஓகே, நேத்தே முந்தா நேத்து ரெண்டு நாட்களுமே நம்ம கேட்ட செய்தி என்னன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ப்ராமிசஸ் நிறைய கொடுத்திருக்கிறார், நீங்க மற்றவங்களை போல நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. யூ ஜஸ்ட் டூ இட். ஓகே, ஐ எம் வித் யூ சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில சோர்ந்து போகாதபடிக்கு, நெகட்டிவா திங்க் பண்ணாதபடிக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ரெண்டாவது காரியம், தமிழ் பைபிள்ல ரொம்ப அழகாவே போட்டிருக்கிறது, சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவான்னு சொல்லிட்டு. தமிழ் இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு நிறைய பைபிள்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க, ஒரு ஜென்ரலா குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே, அதுல இமீடியட்டா யோசிக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவங்களுக்கு தேவையான பண உதவிகள் எல்லாம் கிடைச்சிடும் அந்த டெம்பிளை கட்டுவதற்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். அதிலும் குறிப்பா நம்ம பார்க்கும் பொழுது எஸ்ரா ஆறாம் அதிகாரத்துல வாசிச்சது போல, அந்த ராஜா சொன்னது போல, பாபிலோன் தேசத்தினுடைய நேபுகாத் நேச்சர் அந்த ஆலயத்துல எடுத்துட்டு போன எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க போறாங்க. அது மட்டுமல்ல, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கவர்மெண்ட் வந்து பணம் பே பண்ண போகுது. அதனால இந்த ஆகாய் இந்த ஒரு மாசம் கழிச்சு கொடுத்த செய்தியில சொல்லியிருக்க கூட என்னன்னா, நீங்க கவலையப்படாதீங்க, யூ ஆர் கோயிங் டு பி பிளெஸ்ட். வெள்ளியும் பொண்ணும் தேவனுடையது, ஆண்டவர் அபரிவிதமா கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இமீடியட்டா கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதோடு கூட இயேசுவானவருடைய வருகை கொடுத்தும் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி, சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார். இன்னும் குறிப்பா சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சகல உலகத்தில் இருக்க மக்களும் இயேசுவே தெய்வம் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், அவர்கள் எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் சொல்லிட்டு பவுல் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் சொன்னது போல நம்மளும் நம்புறோம். வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறது போல, இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களிலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் மக்கள் போய் கிறிஸ்துவரை பிடித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த போறாங்க. அதுலதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த பைபிள் ஸ்டடி கலந்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும், வி ஹாவ் அ கிரேட் ஹோப். வாட் ஐ எம் டூயிங் நவ், இப்போ இமீடியட்டா சொல்றது வந்து சின்ன சின்ன ஊழியம் செய்யல, ஏதோ சர்ச்சை கட்டுறது மட்டும் இல்ல, ஒரு பெரிய இட்டர்நெட்ல பெரிய பிளஸ் ஒரு பெரிய நித்தியத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம எல்லாரும் மோட்டிவேட் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஓகே, இந்த முதல் ஒன்பது வசனத்தை அந்த தலைப்பில் நீங்க பார்க்க வேண்டும் நான் விரும்புகிறேன். இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, பத்தாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை ரெண்டா பிரிச்சிடலாம், ரொம்ப சிம்பிளா பிரிச்சிடலாம். நீங்க பிறகு வாசிச்சு பார்க்கும்போது நீங்க கவனிச்சு பார்க்கலாம். அந்த ஆகாய தீர்க்கதரிசி அந்த டெம்பிள் ஏரியால தான் போய் நின்று பேசுகிறார். அந்த ஆசாரியிட்ட போய் கேட்கிறார், நீ ஒரு பசுத்தமான ஒரு காரியத்தை வச்சிருக்க, ஒரு உணவையோ இதோ வைத்திருக்க, அதை நீ எடுத்துட்டு போகும் பொழுது மற்ற யாராவது உன்னை தொட்டாங்கன்னா அவங்களுக்கு பசுத்தமாகுமா? இல்லை இல்லை ஆகாதுன்னு சொல்றாங்க. சரி, இங்க திரும்ப வாங்க சொல்லி கேட்கிறாங்க. நீங்க ஒரு டெட் பாடியை தொட்டுட்டீங்க, அண்ட் தென் அஸ் அ ஆசாரியன் நீங்க போகும் பொழுது நீங்க ஆசாரிய பணிப்படி நீங்க செய்யாம சுத்திகரிக்காம நீங்க யாரையும் தொட்டுட்டீங்கன்னா அந்த அசுத்தம் மற்றவங்க டச் பண்ணுமா? கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அதுதான் அந்த முதல் பதினாலு வருஷம் அந்த பத்தாம் வருஷத்துலேருந்து பதினாலாம் வருஷம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கிறது. ஆண்டவர் இந்த செய்தியை கேட்க சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஐயா நான் உன்னை பசுத்தத்துக்காக அழைத்தேன்,
நீ பரிசுத்தமான ஒரு ஜாதியா இருக்கிறதுக்கு அழைத்த. நீ அந்த பரிசுத்தத்தை மற்றவங்களுக்கு பாஸ் ஆன் பண்றது ரொம்ப கஷ்டம், சரியா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அசுத்தமா மாறி பாபிலோனை அடிச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவு தூரத்துக்கு எக்ஸைல்க்கு போயிட்டேன். இப்போ அந்த பாவத்தின் தன்மை எப்படி இருக்குது? அது ஈஸியா மற்றவங்களுக்கும் பரவிட்டு போயிட்டு இருக்கு. உன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவங்க அசுத்தத்தை தான் பெற்றுக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். சோ அந்த 14 வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பரிசுத்தத்தை கலைத்த தெய்வம், தெய்வத்தின் மக்களாக இருக்க வேண்டியவங்க அசுத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லி தேவன் வேதனையோடு சொல்லுகிறார். 15 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் பகுதியானா நம்ம முன்னே பார்த்திருக்கோம். உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் சொல்ற காரியம் வந்து இட் ஷுட் பி அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற கிவ் கேர்ஃபுல் தாட்னு சொல்றதுக்கும் ரெண்டாவது சாப்டர்ல இந்த 15-18-19 வசனங்களை வாசிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னா, நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன், நீங்க அசுத்தமா இருக்கீங்க, உங்களை நான் மாத்திட்டேன், நீங்க நல்ல தீர்மானத்தோடு இப்ப கட்டிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி இருக்கும் பொழுது நல்லா யோசித்து பாருங்க ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு சொல்லி யோசித்து பாருங்க சொல்லி சொல்லுகிறார். அடுத்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் என்ன, களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ? அந்த அர்த்தம் என்னவென்றால், தே ஆல்ரெடி என்ன அந்த சீடை வந்து போட்டாங்க, அவங்களுடைய சீடெல்லாம் இப்ப ஆயில் இதுல இருக்கு, சாயில் இருக்குது, இன்னும் அவங்க அறுக்க வேண்டியதுதான். அப்போ ஆண்டவர் ஆகாயத்திற்கு மூலமா சொல்லுகிறார், ஒன்னா அதிகாரத்தை ஞாபகம் இருக்குல்ல, நீங்க விதைக்கிறீங்க ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, உங்களுக்கு ஒண்ணுமே ஆசீர்வாதமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் திட்டிக்கிட்டு இருந்த பகுதி நம்ம அங்க இருக்கிற ஒன்னா அதிகாரத்துல வாசிச்சோம். இந்த பகுதியில அவர் கொடுக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நீங்க ஆல்ரெடி விதைக்க துவங்கிட்டீங்க, கண்டிப்பா நல்லதா இருப்பீங்க, காரணம் ஐ ஆம் பிளஸ்ட் யூ, இன்னும் இன்னில இருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சொல்றார். சோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வென் வி ஒபே காட், வென் வி ஹாவ் த ஃபியர் ஆஃப் காட், when we work for God, no doubt about it, ஆண்டவர் நம்மளுடைய காரியங்களை கவனிச்சுக்கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர், அதுதான் இன்னைக்கு ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக அந்த மக்களுக்கு சொல்லுகிறார். புரிஞ்சா? 19 வசனத்துல முடிவில் அவர் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் பொழுது நீங்க கீழ்ப்படைஞ்சி ஒரு பரிசுத்தமான வேலையை செய்வதற்காக உங்களை ஒப்பு கொடுத்து முன் வந்திருக்கீங்க, கண்டிப்பா ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, ஐ வில் பிளஸ் யூ சொல்றாரு. சோ அந்த ப்ராமிஸை மட்டும் நம்ம எடுத்துட்டு விட்டுறக்கூடாது, நம்ம உண்மையான விதத்துல தேவனுடைய காரியத்துக்காக நம்மளை ஒப்பு கொடுப்போமானால் இந்த ப்ராமிஸ் நமக்கு சொந்தமாகும். அது இல்லாத பட்சத்துல ஆண்டவர் இன்னிலிருந்து நான் ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு நம்ம சும்மா கேஷுவலா சொல்லிட்டு இருக்க கூடாது. சோ இந்த கான்டெக்ட்ல நீங்க அந்த ப்ராமிஸா பிடிச்சிருக்குங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களும் இப்படி ஆசீர்வாதம் உண்டு. முதலாம் அதிகாரத்தின்படி வேதனை படணும் அவசியமே கிடையாது, காரணம் நவ் யூ ஆர் அ சேஞ்ச்டு பர்சன், யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் காட், யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் இட்டர்னிட்டி. ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய கண்ணோட்டத்தோட ஆண்டவருடைய உங்களுடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பார்க்குறீங்க. ஆண்டவருக்கு பயத்தோட பயபக்தியோடு கூட, எப்படி எபிரே ஆக்கியம் சொல்றாரோ, பயத்தோடும் பயபக்தியோடும், என்னுடைய தேவன் பச்சைக்கிற அக்னி என்ற பயத்தோடு கூட அவருடைய வாக்கு தத்துவங்களை பார்க்குறோம், கண்டிப்பாகவே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. கடைசி பகுதி 20-24 வசனம் வரைக்கும், அதுல ஜெருபாபேலுக்காக தேவன் கொடுத்த ஒரு காரியம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஜெருபாபேல்னு சொல்றாரு. அது வந்து சும்மா ஒரு மனுஷனை ப்ளீஸ் படுத்துறதுக்காக சொன்ன ஒரு காரியமாக நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எசேக்கியேல், நான் முன்னாலே பேசிட்டு இருக்கேன், எசேக்கியேல் இருக்கும் பொழுது தேவன் கொடுத்த வார்த்தைகள், 37 வசனத்துல 37 அதிகாரத்துல ஷெப்பர்ட்ஸை குறித்து பேசுவார் ஆண்டவர். உங்களுடைய மேய்ப்பர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பரதாம இருந்துட்டாங்க, அவங்க ஆடுகளை சாப்பிடதான் பாக்குறாங்க ஒழிய ஆடுகளை மேய்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தான் திட்டுறாரு. அதன் பின்பு 24 வசனத்துல சொல்றாரு, தாவீது என்னுடைய ராஜாவாக இருப்பான், அவன் ஒரு Shepherd. ஓகே, காரணம் மக்கள் எல்லாமே அவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு, இட் இஸ் அ ப்ராஃபசி, எசேக்கியேல் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம். அதை இங்க பார்க்கும் பொழுது
ஜெருபாபேலுடைய லைஃப்ல அது நிறைவேறதா பாக்குறோம். ஓகே, இந்த எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த சிக்னட் ரிங் முத்திரை மோதிரமாய் போட்டேன்னு சொல்லி சொன்ன காரியத்தை எரேமியா சொல்றார். அது வந்து எசேக்கியேலுக்கு முன்னால சொன்ன வார்த்தைகள், அவங்க பாபிலோன் தேசத்துக்கு போறதுக்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள். இந்த பகுதி ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எரேமியா 22 அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்ல வந்து கொஞ்சம் ஜோயாக்கீம் என்ற வார்த்தை இருக்காது, காரணம் அவருக்கு வேற பெயர் கொடுத்தத தேவன் உபயோகிக்கிறார். அதுல அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நீங்க இந்த தேசத்துக்கு நீங்க பிடிபட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் திட்டமாகவே சொன்ன ஒரு ப்ராஃபஸிய எளிமையை சொல்லி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவங்களுடைய அந்த நான் 22 அதிகாரத்தை எடுத்துக்கிறேன், எளிமையா 22 அதிகாரம் வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமின் குமாரன் கோனியா, அதான் அந்த ஜோயாக்கிம், என் வலது கையின் முத்திரை மோதிரமா இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலட்டி எரிந்து போடுவேன். அந்த சிக்னட் ரிங் சொல்றது வந்து ஆண்டவருடைய காலத்துல இருக்கிற முத்திரை மோதிரமா இருந்தவங்க, அவனுடைய பேரன்தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய நபர். சோ இவருடைய தாத்தா வந்து தேவனுடைய காலத்திலிருந்து அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து தூக்கி போட்ட நபராக மாறுகிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்பு கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபகாத் நேச்சாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன். உன்னையும் உன்னை பெற்ற தாயும் சொல்லி அது ஃபுல்லாவே அவர் சொல்கிறார், தேவன் வந்து உங்களை அடிச்சுட்டு கொண்டு போப்பாரான்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் அ ப்ராஃபசி பை ஜெரேமியா. ஆனா அதன் பின்பு இருந்த எசேக்கியேல் வந்து கொடுக்குற ஒரு ப்ராமிஸ் என்னன்னா, உங்களுடைய மத்தியிலிருந்து நான் ஒரு தாவீதை போல ஒரு ராஜாவை எழுப்புவேன்னு சொல்றாரு. அது வந்து இமீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட் எங்கன்னு சொன்னா, ஜெருபாபேல். ஜெருபாபேல் பிகேம் டேவிட்ஸ் அறிந்ததுபடி அந்த லிஸ்ட் போட்டிருக்கு, இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஜீனியாலஜி, அதுல ஜெருபாபேல் பேர் வருது. ஓகே, முதலாம் அதிகாரம் 12 வசனத்துல வாசிக்கும் பொழுது ஜெருபாபேலுடைய பேர் வருகிறது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா செலத்தியாலை பெற்றான், செலுத்தியல் ஜெருபாபேலை பெற்றான். ஓகே, அண்ட் தென் ஜெருபாபேலுடைய டைனாஸ்டி அல்லது ஜெருபாபேலுக்கு பின்பாக இயேசுவானவருடைய பிறப்பை மத்தேயு கொண்டு வருகிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 23 வசனத்தை ஜஸ்ட் லைக் தட் டோன்ட் டேக் இட். ஏதோ ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருந்தான், அவன் சர்ச்சை கட்டிட்டான், அதனால டெம்பிளை கட்டிட்டான், அதனால ஆண்டவர் வந்து அவனை மதிப்பிடுத்து ஒரு முத்திர மோதமா நான் வச்சுட்டேன் சொல்லி நினைக்க வேண்டாம். God has a big, big plan in all our lives. And then he says, நான் தெரிந்து கொண்ட, சொல்லும் பொழுது செருபாபேல் என் ஊழியக்காரனே சொல்றார். He is my servant. Okay? He was a king. He was like a king. And then he was a leader. நம்ம இன்னைக்கு position ரொம்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். ஊழியக்காரன் சொல்ற வேர்டு வந்து very powerful word. Even politicians பார்க்கும் பொழுதுமே chief minister, பிரைம் மினிஸ்டர் சொல்லும் பொழுது அவங்களே சொல்லியிருக்காங்க, அவங்களே வாங்கி தரேன் சொல்றாங்க. நான் தான் பிரைமரா இருக்கக்கூடிய ஒரு சர்வன்ட். ஓகே, மினிஸ்டர் என்ற வேர்டே வந்து அதாவது சர்வன்ட். பொலிட்டிஷியனும் சரி, சர்ச்சஸ்லயும் சரி, பொசிஷன் வந்த பிறகு நமக்கு பவர் வந்த பிறகு அந்த ஊழியக்காரன் என்ற வேர்டை நம்ம எடுத்து விடுறோம். எனக்கு கீழக்கிறவங்க ஊழியக்காரங்க, நான் வந்து ஊழியக்காரன் கிடையாது, நான் வந்து தலைவன். சரியா, அது மாதிரி நம்ம நினைச்சிடுறோம். தம்பிமார் தங்கச்சிமார், இந்த யங் ஏஜ்லயே இன்னைக்கு நீங்க ஆகாய புஸ்தகத்தை படிச்சு முடிச்ச பிறகு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய யங் ஏஜ்ல எனக்கு பொசிஷன் வந்து முக்கியமே கிடையாது, டெசிக்னேஷன்ஸ் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஐ வாண்ட் டு பி நோன் ஆஸ் அ சர்வன்ட். சரியா, என் செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, நான் உன்னை அந்த நாளை சேர்த்துக்கொண்டேன் சொன்னாதான் சந்தோஷப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம், சர்வன்ட் ஆகணும்னு ஆசைப்படுறோம். பட் வர வர போக போக வி பிகேம் லீடர்ஸ், தென் வி ஃபர்கெட் அபவுட் இட். ஓகே, வேரன் வஸ்பி சொல்லும்போது சொல்கிறார், வி ஸ்டார்ட் ஆஸ் அ சர்வன்ட் பட் வி எண்ட் அப் ஆஸ் அ செலிபிரிட்டி. இஸ் வெரி ரைட், இஸ் வெரி ரைட். ஓகே, எங்க கூட இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் நிறைய சீனியர்ஸ் இருக்கீங்க, நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். நம்மோட கூட நிறைய பேர் வந்தவங்க
Now they became celebrities. They don't want to be known as servants. I thank God that many of my brothers who can confidently say that. We want to be known as a servant. Okay? Look at Jesus. Yes, I think it's a solemn. என்ன அழகா சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் தாசன். தமிழ்ல தாசன் சொல்றது ஊழிய கணக்கு தான் பெயர், சர்வன்ட். ஓகே, ஆவியானவர் அவர் மேல இருக்கிறார். அவர் தேசங்களுக்கு நியாயத்தை கொண்டு வருவான்னு சொல்றாங்க. இன்னைக்கும் இந்த பைபிள் ஸ்டடி முடிக்க போற நேரத்துல நல்லா ஞாபகம், வி ஆர் த சோசன் சர்வன்ஸ். இயேசுவானவர் போல நாமளும் கடைசி வரைக்கும் அந்த ஒரு சர்வன்ட் லீடராகவே இருந்து விடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெருபாபேல் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது கண்டிப்பா அழுதுருப்பான்னு நினைக்கிறேன், கண்டிப்பா. ஓகே, ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், நான் எனக்கு நீர் கொடுத்த கிருபினாலே மட்டுமா நான் இருந்திருக்கிறேன், இன்னைக்கு நீர் இவ்வளவு தூரத்துக்கு சொல்றதுக்கு நான் என்ன ஆண்டவரே நான் தகுதி பெற்றேன். ஓகே, என்னுடைய தாத்தா அந்த முத்திரை மோதத்தை இழந்து போனவர், என்னுடைய முற்பிதாக்கள் மட்டுமல்ல எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அப்பா அம்மா குடும்பத்துல, என்னுடைய தாத்தா குடும்பத்துல அவங்க எல்லாம் உமக்கு விரோதமா போனவங்க, பாபிலோன் மூலமா அடிபட்டு போனவங்க. இன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வார்த்தையை சொல்லுகிறேனே, 23 வாசிச்சு நான் முடிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய ஜெருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, நான் உன்னை அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். You are a chosen person. So be sure of his calling. ஆண்டவருடைய அழைப்பை நம்ம ஒவ்வொருவரும் தயவுசெய்து நீங்க இந்த ஊழியம் அந்த ஊழியம் இந்த பொறுப்பு அந்த பொறுப்பு அப்படி இல்ல, தேவன் என தெரிந்து கொண்டு அவருடைய பணிக்கென்று வைத்திருக்கார் என்ற உறுதியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது காரியம், யுவர் பார்ட் ஆஃப் த டீம். தனியா தேவன் சொன்னாலும் கூட, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னாலும், ஆண்டவருடைய பணியை நம்ம டீமா தான் செய்யணும். மூணாவது காரியம், வி ஆர் அண்டர் அத்தாரிட்டி. சரியா, முத்திரை மோதிரம் சொல்லும் பொழுது அது நம்ம கையில கொடுத்த மோதிரம் கிடையாது, ஆண்டவருடைய கருத்துல இருக்கிற மோதிரம். சரியா, இன்னைக்கு நம்ம பேசுவதெல்லாம் ஆண்டவருடைய அத்தாரிட்டியோட கூட பேசுகிறோம், ஆண்டவருடைய வல்லமையோடு கூட நம்ம செயல்படுகிறோம், பரிசுத்தாவினுடைய நிறைவோடு கூட நம்ம செயல்பட வேண்டும், அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆகாயத்தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு செய்தி. As usual, we have to have some personal questions. முதலாவது காரியம், What are the specific messages you could note down from the book of Haggai? ஓகே, இந்த கடைசி வசனம் மட்டுமல்ல, முதலாம் வசனத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து இரண்டாம் அதிகாரம் 23 வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில நிறைய காரியங்கள் நம்ம கேட்டுக்கொண்டே இருந்திருக்கோம். என்னென்ன செய்திகள் 1, 2, 3 சொல்லி நீங்க எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம ஆகாய புஸ்தகத்தை படித்ததுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம். இரண்டாவது காரியம், நான் இப்பதான் சொல்லி முடிச்சது போல, How would you describe your role in building his kingdom? எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தேவையா இருக்கிறது. ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். I am just a homemaker. No, don't say that. You are a big person. நீங்க ஜெபிப்பதுல, உங்களுக்கு வரப்போற மக்களை நீங்க என்கரேஜ் பண்றதுல, உங்களுடைய வீட்டை திறந்து வைப்பதுல, எத்தனையோ காரியங்களில தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முடியும். நீங்க யங் பீப்புளா இருக்கீங்க, யூஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி, டேக் சம் நியூ இனிஷியேட்டிவ். அதுக்கு தேவன் உங்களை இந்த ஆகாயத்திற்கு எச்சரிக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். தயவுசெய்து மெக்கானிக்கலா மொனாட்டனஸா மற்றவங்க எல்லாம் செஞ்சாங்க நானும் செய்யறேன், எங்க சர்ச் அப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க, எங்க யூ அப்படி செய்யறாங்க, எங்க ஈஜிப்ட் அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்காதிங்க. திங்க் டிஃபரெண்ட்லி. நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃபரெண்ட் வேர்ல்ட். நெக்ஸ்ட் அகடமிக் இயர் இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃபரெண்ட் அகடமிக் இயர். நானும் நீங்களும் கவனமா இல்லைன்னு சொன்னா அடுத்து நம்ம ஒரு புதிதான ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம இன்வால்வ் பண்ண முடியாது. ஆகாயத்துக்கு படிச்சிருக்கோம், திங்க் ஆஃப் சம் நியூ ரோல் இன் காட்ஸ் ஒர்க். அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், டோன்ட் டூ இட் லேட்டர். அதை நம்ம பிறகு செய்யாதபடிக்கு இன்னைக்கே உட்கார்ந்து டைரியில ஆண்டவர் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்க எழுதி பாருங்க. ஜூன் மாசத்திலிருந்து ஒருவேளை லாக்டவுன் முடிஞ்சிச்சுன்னா, அல்லது ஜூலை மாசத்துல லாக்டவுன் முடிஞ்சிச்சுன்னா எதை செய்ய போறீங்கன்னு சொல்லி அதையும் நீங்க இப்பவுமே பிளான் பண்ணுங்க, ஜோ பண்ணுங்க, உங்களுடைய மென்டாஸ்டர் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேர்ந்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபிகளை நமக்கு தருவாராக. நம்முடைய மத்தியில ஜப பைபிள் ஸ்டடியில ரொம்ப உற்சாகமா கலந்து கொள்ற ஒரு சகோதரன் உண்டு, பிரதர் சந்தோஷ் ஃப்ரம் கடலூர். ஐ ரிக்வஸ்ட் ஹிம் டு கன்க்ளூட் வித் பிரேயர்.
சந்தோஷ் சந்தோஷ் இருக்கீங்களா? சந்தோஷ் நான் கேட்டேன், ஐ திங்க் ஹி ஹஸ் சம் சேலஞ்சஸ் நினைக்கிறேன். பட் ஜேம்ஸ் ஹலோ. எஸ் பிரதர் ஜேம்ஸ், ஜோம் பண்ணிடுறீங்களா? ஆ சரி. சந்தோஷ் சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஹலோ ஹலோ ஜேம்ஸ், உங்க வாய்ஸ் கேக்குது. ஆ சரிங்கண்ணா, சரிங்க. ஓகே. அன்பின் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகாயத்திற்கு மூலமாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அநேக சேலஞ்சஸ் ஆண்டவரே கொடுத்திருக்கிறீர். நாங்கள் வாழ்கிற இந்த காலத்திலே தாவீதை போல, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய ஊழியத்தை செய்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் முடிசத்தின்படி நிறைவேற்றுவதற்கு, சுஷ்மாய் சவால்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறுபாபேலை போல ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் காணப்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாத ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டவர்களை எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு தேவன் கிருபை பாராட்ட முடியாத ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வழிநடத்தும், தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியும் எங்களுக்கு உதவி செய்யும். இல்லை, எனக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். தேவன் இந்த உலகத்தின் தேவை நிறைந்த அந்த காலங்களிலே, தேவை நிறைந்த தேசத்திலே எங்களை வைத்திருக்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கு தேவன் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ சோ மச்.